ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஜிகேக்கு டெய்லி 10 questions தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம 61வது question பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 62வது question தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்ருக்கும். அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, அங்கே நம்ம எப்பவுமே இந்த கொஸ்டின் பார்க்கறதுனால என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குறப்ப நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை தொடங்கி உள்ள இடம் எது? பாருங்கள், படகு சேவை தான் இருக்குது எல்லா இடமும், அதில் ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்ட, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஹைட்ரஜனை சம்மந்தப்பட்டதெல்லாம் எங்கே வருதோ அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹைட்ரஜன் தான் எதிர்கால எரிபொருளாக கருதப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் தான் எரிபொருளாக இருக்க போகுதுன்ற அந்த, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிலக்கரி பெட்ரோல் எல்லாமே காலியாகிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் நோக்கி தான் நம்ம மூவ் ஆக போகிறோம். அப்போ எதிர்கால எரிபொருள் அந்த இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஆனால் அந்த ஹைட்ரஜன் எரிபொருள் சார்ந்த விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக படித்து வாங்கினாங்க. அப்போ ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை தொடங்கி உள்ள அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி, ஓகேங்களா? ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்களோ அவங்களாம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாவே படிச்சிருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சயின்ஸ் தான் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ வாங்க நம்ம சயின்ஸே பார்ப்போம். சயின்ஸ் பாருங்கள், நம்ம உரம் பூச்சிக்கொல்லிகள், என்னதுங்க, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அதில் உரங்கள் போதுமான அளவுக்கு பார்த்து முடிச்சிடும், பூச்சிக்கொல்லிகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், தவறானது எது, பூச்சிக்கொல்லி மாலத்தியான். ஸோ பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு மாலத்தியான், ஏ வந்து கரெக்டுங்க. பி பூஞ்சைக்கொல்லி. ஸோ பூஞ்சைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் கலவை, பூஞ்சைக்கொல்லி வந்து போர்டாக்ஸ் கலவை, கரெக்டுங்க. பூஞ்சைக்கொல்லினா வந்து பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் கலவை, கரெக்டு. அடுத்து களைக்கொல்லி, களைக்கொல்லி 2.4D, இதுவும் கரெக்டுங்க. எலிக்கொல்லி, எலிக்கொல்லி அப்படின்னா ஆல்டரின், தவறுங்க. ஏங்க, எலிக்கொல்லி அல்லது கொறிக்கும் விலங்குகளை கொல்லும் கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா, துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். அப்போ என்ன வந்திருக்கணும், துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக், ஓகேங்களா? துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கொல்லிகள். துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக் இது ரெண்டு தான் என்னதுங்க, எலிக்கொல்லிகளாக வந்து அழைக்கப்படுது, ஓகேங்களா? அப்போ ஆல்டரின் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி, ஓகேங்களா? ஆல்டரின் அப்படின்றது பூச்சிக்கொல்லி. அப்போ இங்கே எது தவறாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம முதல்ல ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் பாருங்கள். பூச்சிக்கொல்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பூச்சிகளை அழிக்கக்கூடிய தான் பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க. அது எது வருண்டானா டிடிடி வரும், ஓகேங்களா? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அடுத்து மாலத்தியான், அடுத்து பிஹெச்சி காமாக்சின் அப்படின்னு சொல்லப்படுற பிஹெச்சி, அப்புறம் ஆல்டரின், இது எல்லாமே பூச்சிக்கொல்லியில் வரக்கூடியதுங்க, ஓகேங்களா? அடுத்து பூஞ்சைக்கொல்லி. ஸோ பூஞ்சைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் கலவை, அதாவது காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் சுண்ணாம்பு நீர். ஸோ காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் கலந்த கலவை தான் எப்படி அழைக்கப்படுண்டானா, போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுங்க, ஓகேங்களா? அப்போ இது பூஞ்சைக்கொல்லை பயன்படுது, பூஞ்சைக்கொல்லி. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், களைக்கொல்லி, எதுங்க, களைக்கொல்லி. ஸோ 2.4D, 2.4D, ஓகேங்களா? ஸோ இதனோட விரிவாக்கம் கூட கேட்கலாம், 2.4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம், என்னதுங்க, டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஒரு களைக்கொல்லி. அப்புறம் சில்வக்ஸ். ஸோ சில்வக்ஸ் அப்படின்றதும் ஒரு வகையான களைக்கொல்லி தான், ஓகேங்களா? சில்வக்ஸ் அப்படின்றதும் ஒரு வகையான களைக்கொல்லி தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலிக்கொல்லி இப்போ தான் சொன்னேன், என்ன வருங்க, துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். இது ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உரங்கள் போன்ற பூச்சிக்கொல்லியில் கை வைக்கணும், இந்த இடத்துல இருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா ரொம்ப பொறுமையாக சொன்னேன், ஓகே? நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எலிக்கொல்லி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம், சரிங்களா? சரி, சயின்ஸில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறேன் பாருங்கள். அதாவது டிடிடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அந்த டிடிடியை கண்டறிந்தவர் யார், டிடிடியை கண்டறிந்தவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு இருக்கிறதுனால செகண்ட் கொஸ்டின் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸுங்க. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, அதில் நம்ம நாடான இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு, ஓகேங்களா? சூப்பர். இதுக்கான ஆன்சர்
தெரிஞ்சவங்க இந்நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சூப்பர், யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. 126வது இடங்க, எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு? 126வது இடத்த தான் பிடிச்சிருக்கு. சி தான் இதுக்கான சரியான ஆன்சர், 126வது இடம். ஓகேங்களா? ஸோ மகிழ்ச்சியான உலக நாடுகள் இது எதை வச்சு முன்னேற்ப எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு தனிநபரோட வருமானம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம், அந்த நாட்டோட சுகாதார அளவு எப்படி இருக்குது, அப்புறம் வந்து சமூக ஆதரவு எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டியலை வெளியிடுவாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா எத்தனை இடத்த பிடிச்சிருக்குதுங்க, 126வது இடத்த வந்து பிடிச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ முதலிடம் வந்து பார்த்தினா பின்லாந்து, முதலிடம் எதுங்க, பின்லாந்து. ரெண்டாவது இடம் வந்து பார்த்தினா டென்மார்க், ரெண்டாவது இடம் வந்து டென்மார்க். தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தினா ஐஸ்லாந்து. அப்போ முதலிடம் பின்லாந்து, ரெண்டாவது இடம் டென்மார்க்கு, மூணாவது இடம் வந்து பார்த்தினா ஐஸ்லாந்து வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 143 நாடுகள் கொண்ட அந்த நாடுகளில் ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா அது தாலிபான் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அது லாஸ்ட் இடத்த இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி கேஸ், அப்போ 126 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் வைஸாக நம்ம போயின்னுங்கிறதுனால அடுத்து நம்ம ஜியாகிரஃபி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆர்டிக் பெருங்கடல், நம்ம ஏற்கனவே நேற்று ஆர்டிக் பெருங்கடலை பற்றி பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன். அதாவது மிகச்சிறியது, 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் கொண்டதாக இருக்கும். இது பெரும்பாலும் உறைந்தே காணப்படும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம், பார்த்தோம். ஓகேங்களா? வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் உள்ளது. பாருங்கள், வடதுருவம் எங்கே இருக்குதுன்னா ஆர்டிக் பெருங்கடலோட மையத்தில் தான் இருக்குதுன்றாங்க. கரெக்டுங்க, வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலோட மையத்தில் உள்ளது. இதன் ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம். ஆமாங்க, ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேசியன் தாழ்நிலம் தாங்க. ஓகேங்களா? கரெக்டுங்க. இதன் ஆழம் 5449 மீட்டர் ஆகும். இதன் ஆழம் எவ்வளோன்னா 5449 மீட்டர். ஓகேங்களா? ஆமாம், எல்லாமே கரிங்க. ஸோ வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலோட சென்ட்ரல் தான் இருக்குது. இதனோட ஆழமான பகுதி யுரேசியன் தாழ்நிலம். இதனோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 5449 மீட்டர். அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இங்கே ஆன்சர் என்னதுங்க, டி, அனைத்தும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து க்வெஸ்சன். சிலபஸ் வைஸாக என்ன வரும்னா ஹிஸ்ட்ரி தாங்க வரும். ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், குப்தாஸ் தான் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். ஸோ குப்தாஸில் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, வங்கத்தின் தாமிரலிப்தி, என்னதுங்க, வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம். ஓகேங்களா? அதாவது வங்கத்தில் இருக்கக்கூடிய, வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தி அப்படின்றது கிழக்கு கடற்கரையோட ஒரு முக்கியமான வணிக மையமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குறிப்புகளில் குறிப்பிட்ட வெளிநாட்டவர் யார், இதாங்க உங்களுக்கான க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க, பாகியான், இவான் சுவாங், அமீர் குஸ்ரு இருக்குது, மெகஸ்தனிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் யாருங்க, பாகியான். ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாகியான் தான் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட குறிப்புகளை என்ன குறிச்சிருக்காரு, இந்த குப்தர்களோட இந்த வணிக வர்த்தகத்தை பற்றி சொல்கிறப்போ வங்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தி அப்படின்றது கிழக்கு கடற்கரையோட ஒரு முக்கியமான வணிக மையமாக இருக்குது அப்படின்றது பாகியான் குறிச்சிருப்பார். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது க்வெஸ்சனுங்க. அடுத்து நம்ம முக்கியமான சட்ட திருத்தங்கள் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம், அதாவது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிக்கா பார்த்தோம். ஒரு விஷயம் போல் பார்த்துடலாம் பாருங்கள். 73வது சட்ட திருத்தம் 1992 பிரகாரம் என்ன பண்ணியிருந்தாங்க, பஞ்சாயத்து ராஜை 11வது அட்டவணையில் சேர்த்துருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் 74வது சட்ட திருத்தம் 1992 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நகர்பாலிக்காவை 12வது அட்டவணையில் சேர்த்துருந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ் வந்து 29 கடமைகளையும், நகர்பாலிக்கா 18 கடமைகளையும் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு சட்டம். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், 69% இடஒதுக்கீடு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதாவது பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1 அப்படின்ற பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம வந்து 69% இடஒதுக்கீடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. அப்போ இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் எந்த அடிப்படையில் வந்து, எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது, அதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, 76வது திருத்தம் 1994. அப்போ பாருங்கள், 76வது திருத்தம் 1994 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தமிழ்நாடோட அந்த இடஒதுக்கீடு வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இந்த அரசியல் அறிவியல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்கும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில். அந்த புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா இது எப்படி வந்து கொண்டு வந்தாங்க, தலைவர் கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், அவங்க வந்து எப்படி இதை படிப்படியாக கொண்டு வந்து சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்றத சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கை படிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அது.
ஓகேங்களா. அப்போ 76வது திருத்தம் 1994. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது குவஸ்டின் எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம சிலபஸ் சைஸாக போயிருக்கிறதுனால அடுத்து எக்கனாமிக்ஸுங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் பாருங்கள், ராஜ்கிருஷ்ணாவால் எதுங்க, ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம், இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஷை குறிக்கும். பாருங்கள், இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்ற விதத்தை யார் கொண்டு வந்திருக்காரு, ராஜ்கிருஷ்ணா வார்த்திருக்காரு. அதில் அவர் எதை குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, குறைவான பொருளாதார வளர்ச்சியை எதங்க அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, குறைவான பொருளாதார வளர்ச்சியை தாங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம ஐஎன்எம் 7வது க்வெஸ்சன் பார்த்தாலும் ஐஎன்எம் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 1885 ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணோம். எங்கே, நம்ம வேலூர் கழகத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்துட்டு வந்து சுதந்திரம் வாங்குறவங்களும் நம்ம அப்படியே ஏர் வயசாக பார்த்துன்னு வந்துட்டுங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சுதேச சமஸ்தானங்களை இணைக்கிறதையும் பார்த்துட்டோம், ஹைதராபாத் எப்படி இணைச்சாங்க, ஜூனாகத் எப்படி இணைச்சாங்க, ஜம்மு காஷ்மீர் எப்படி இணைச்சாங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம். இப்போ கோவா டையு டாமன், அதாவது கோவா டையு டாமன் ஆகியவை என்னன்னா போர்ச்சுகீசிய பகுதிகள். இதெல்லாமே என்னதுங்க, ஒரு போர்ச்சுகீசிய பகுதிகள். இந்த போர்ச்சுகீசிய பகுதிகளான கோவா டையு டாமன் ஆகியவை இராணுவ நடவடிக்கையின் மூலம் எந்த ஆண்டு இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டது? அப்போ பாருங்க, இதாங்க கோவா டையு டாமன், இது மூணுமே எதனோட பகுதிகள், ஒரு போர்ச்சுகீசிய பகுதிகள். ஓகேங்களா. ஏன்னா முதல் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ண வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். 1498 என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வணிகம் பண்ண வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டச்சுக்காரர்கள் வந்திருப்பாங்க. அப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்கள தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ மற்றவங்களாம் டேனிஷ் அவங்களாம் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த அவங்களோட போர்ச்சுகீசியர்களோட அந்த முக்கியமான இடமான கோவா டையு டாமன், ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த ஆண்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா 1961 கோவா டையு டாமன் ஆகியவை இராணுவ நடவடிக்கை மூலமாக என்ன பண்ணப்படுது, இந்தியாவில் இணைக்கப்படுது. ஓகேங்களா. அதே போல் பிரெஞ்சு பகுதிகளாக இருந்த பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம், சந்திரநாகூர் இதெல்லாமே பிரெஞ்சு பகுதிகள். இதெல்லாமே 1954 சேர்க்கப்படுது. அப்போ பிரெஞ்சு பகுதிகளான பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம், சந்திரநாகூர் எல்லாமே 1954 போர்ச்சுகீசிய பகுதியிலான கோவா டையு டாமன் ஆகியவை இராணுவ நடவடிக்கை மூலம் 1961 இந்தியாவுடன் இணைக்கப்படுகின்றன. ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8ங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கலவழி 40 பற்றி பார்த்தோம். ஸோ 18 நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் கலவழி 40 தான். இது வந்து பொய்கியார் தான் வந்து பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என முடியும் நூல் எது? பாருங்கள், ஒவ்வொரு பாடலோட இறுதி எழுத்து எப்படி முடியுமா, அட்டக்களத்து அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, கலவழி 40 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அட்டக்களத்து, ஒவ்வொரு பாடலோட இறுதியில் எப்படி முடியுமா, அட்டக்களத்து அட்டக்களத்து தான் எதுனாவுமா முடியுமா. ஓகேங்களா. அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏனை போகிற பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நல்லா நான் வச்சுங்க. ஏனை போகிற பற்றி இதில் குறிப்பிட்டிருக்கிறதுனால, ஏனை போகிற பற்றி இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதுனால, ஏனை போர் பற்றி இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதுனால, ஸோ பரணிக்கே முன்னோடியாக இருக்கக்கூடியது, பரணி என்ற சிற்றிலக்கியம் உருவாகிறதுக்கே முன்னோடியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, இந்த கலவழி 40 அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் அட்டக்களத்து அப்படின்னு முடிவுதான் இந்த எதனோடது, இந்த கலவழி 40 சிறப்பு. அடுத்து யூனிட் 9ங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொரு மலையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக ஜவ்வாது மலை பார்த்தோம். ஸோ திருவண்ணாமலையும் வயலூரையும் பிரிக்கும் அங்கே சாம்பல் கிரானைட் ஆறுகளால் ஆனது, அதில் இருக்கக்கூடிய உயரமான சீக்கிரம் மேல்பட்டு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது சேர்வராயன் மலை. ஸோ கல்வராயன் மலையும் இருக்குது, நம்ம அடுத்து பார்க்க போகிறது சேர்வராயன் மலை. இது ரொம்ப முக்கியமான மலை. ஓகேங்களா. ஸோ சேர்வராயன் எனும் தெய்வத்தின் பெயரால் ஆனது. ஆமாங்க. ஸோ சேர்வராயன் அப்படின்ற தெய்வத்தின் பெயரால் தான் வந்து ஆனதாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சேலம் நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்வராயன் மலை. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தோட ஒரு பெயரால் ஆனதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்வராயன். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழ்விடம் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. ஸோ அவங்க எதை ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கிறாங்க, ஸோ ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க, ஏற்காடு. அந்த ஏற்காடு எந்த இடத்துல இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்வராயன் மலையில், அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலையில் தான் வந்து இருக்கு. அது இதனோட சிறப்புங்க. அடுத்து சேர்வராயன் கோவில். ஸோ இதனோட மலை உச்சியில் இருக்கக்கூடிய சேர்வராயன் கோவில் தான் வந்து உயரமான பகுதியாக இருக்குது. அது வந்து 1623 மீட்டர் உயரமான பகுதி. கரெக்டுங்க.
ஓகேங்களா. அப்போ சேர்வராயன் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் நகருக்கு பக்கத்தில் இருக்குது. சேர்வராயன் அப்படின்ற தெய்வத்தின் பெயரால் ஆனதாக இருக்குது. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏற்காடு இந்த மலையில் தாங்க வந்து இருக்குது. இந்த கோயில், இந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது சேர்வராயன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 1623 மீட்டர் உயரம் கொண்டது. ஓகேங்களா. அப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இங்கே டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க. ஸோ மேக்ஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு மாடலாக நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6, 7, 15, 17 ஆகிய எண்ணுடன் கீழ்கண்ட எதை கூட்ட அது ஒரு விகித சமத்தை அமைக்கும். ஓகேங்களா. அப்போ கீழ்கண்ட எந்த நம்பரை இந்த நம்பராக கூட கூட்டினா அது விகித சமமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது எப்படி இருக்கட, விகித சமம்னா நம்மளுக்கு தெரியும், ஏஸ்டு பி ஈக்குவல் டு சி இஸ்டு டி இப்படி வரணுங்க. ஓகேங்களா. இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது, 6:7 = 15:17 இருக்குது. இது எப்படி எழுதலாம், நம்ம 6/7 எழுதலாம், 15/17 எழுதலாம். இதான் இப்போ இருக்கிறது. இப்போ இதாக கூட எந்த நம்பரை கூட்டினா அது விகித சமத்தை அமைக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம 6 எடுத்துக்கலாம் பாருங்கள். 6 கூட்டினா 12, 6 கூட்டினா 13 = 6 5 கூட்டினா 21, 6 17 கூட்டினா 23. ஓகேங்களா. ஸோ இது அடிக்க முடியாது, இது விகித சமத்தை அமைக்கலைங்க. ஓகேங்களா. அப்போ இந்தமாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் போட்டு என்ன பண்ணால் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு இந்தமாரி ஒரு க்வெஸ்சன் வருதுன்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்தமாரி கீழ்கண்ட எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை நோக்கி கேள்வி கேட்குறப்போல ஒரு ஆன்சர் க்வெஸ்சன் வருது அப்படின்னா நீங்கள் அதை ரிவைஸ்லேருந்து போகிறதாங்க நல்லது. ஏன்னா இது கண்டிப்பாக க்வெஸ்சன் எடுக்கிறவங்க ஒன்று சிலியோ அல்லது டிலியோ தான் இதுக்கான ஆன்சரை வைப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம டைமை கடத்தணுன்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் 7 ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறப்போ இருக்கும், 1 சி வரலும் வரப்போல இது ரெண்டுத்தையும் போட்டு பார்க்குறப்போல இருக்கும். இல்லை டி வரலும் வரதுக்கு என்ன பண்ணுறப்போல இருக்கும், இன்னும் டைம் எடுக்கும். நீங்கள் டியிலிருந்து போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், முதலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம டியிலேருந்து போகலாம் பாருங்கள். அப்போ 6 3 கூட்டினா 9, 7 3 கூட்டினா 10 = 5 3 கூட்டினா 17, 17 3 கூட்டினா 20. இது தாங்க. இப்போ இது எப்படி எழுதலாம், 9/10 = 18/20 எழுதலாங்க. அப்போ அடித்தா என்ன ஒரு மாதிரி, ஒரு 5/2 = 20, 9/2 = 18. அப்போ 9/10, 9/10 ரெண்டுமே என்ன பண்ணுது, விகித சமதத்தை அமைக்குது. அப்போ இங்கே எது விகித சமயத்தை அமைக்குதுறானா, 3 கூட்டினா தான் விகித சமயத்தை அமைக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அது நம்மளுக்கு டைமிங் மிச்சமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த க்வெஸ்சனுக்கு வந்து போயிடலாம். அப்போ இந்தமாரி ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டியிலேருந்து நீங்கள் போகிறதா பெட்டர். ஓகே. இந்த க்வெஸ்சனுக்கான இந்த 10 ஒரு க்வெஸ்சன் கொடுப்போம் இல்லையா. ஓகேங்களா. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நோக்டிஸ் எரிமலை, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நோக்டிஸ் எரிமலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எரிமலை எந்த கிரகத்துடன் தொடர்புடையது. இப்போ நோக்டிஸ் எரிமலை அப்படின்ற எரிமலை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்துடன் தொடர்புடையது அப்படின்றதான், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோட முதல்ல நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த 10 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.